வணக்கம். மசால் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 100 கிராம் கடலைப்பருப்பை 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நல்லா 2 தடவை கழுவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுருக்கேன். இது நல்லா ஊறிடுச்சு. தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்துட்டு வந்துடலாம். தண்ணி சுத்தமாக வடிகட்டியாச்சு. இதில் இருக்க ஈரப்பதம் மட்டும் போதும். இதோட 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதை மிக்சியில் கரகரப்பாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். கடல் பருப்பு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒன்று ஒன்று அங்கங்கே முழு பருப்பும் இருக்குது. இது நல்லா எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரும்போது அங்கங்கே இந்த பருப்பு வாயில் மாட்டும்போது நல்லா கரகரப்பாக நல்லாயிருக்கும். இதோட மற்ற மசாலாவும் மிக்ஸ் பண்ணிடலாம். 1 10 சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கிறேன். இதில் சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சோம்பை 1 1/2 பொடிச்சு வச்சுருக்கேன். அப்படியே முழுசாகவும் போட்டுக்கலாம். கொஞ்சம் பொடிச்சு போடும்போது அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் பொரிஞ்சு வரும்போது. 1/2 டீஸ்பூன் தனியாவை அதையும் கரகரப்பாக பொடிச்சு வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி விதைகளை சேர்க்குறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இதோட பொடியாக கட் பண்ண இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வடையாக தட்டி எண்ணெயில் நல்லா செவக்க பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. வடையை கையில் டைரெக்டாக பேப்பரில் தட்டுறதை விட உருண்டையாக உருட்டி நம்ம உள்ளங்கையில் இருக்க அந்த குழி நடுவில் வச்சுட்டு ஒரு கையால் அப்படி அழுத்தி விட்டால் வடை நல்லா மிடலில் நல்லா குண்டாகவும் கார்னர்ஸ் எல்லாம் நல்லா மெலிசாகவும் நல்லா ரவுண்டாக கிடைக்கும். இந்த மாதிரி தட்டி போடும்போது கார்னர் எல்லாம் நல்லா கிறிஸ்பாக வரும். நல்ல அவுட்டர் லேயரும் நல்ல கார்னரும் நல்ல கிறிஸ்பாக இருக்கும். உள்ளுக்கில் சாஃப்டாக இருக்கும். எல்லா வடைகளையும் இது மாதிரி தட்டி போட்டுடலாம். நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வடைங்களை போடணும். 1 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை மீடியம் ஃப்ளேம் கொண்டு வந்துடணும். வடைங்களை நல்லா திருப்பி திருப்பி விட்டுட்டு நிதானமாக நல்ல செவக்க பொரிச்சு எடுக்கணும். இது வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். வடை நல்லா எண்ணெயில் மூழ்கி வேகணும். நிறைய போட்டுடக்கூடாது. நிறைய நல்ல எண்ணெயில் மூழ்கி வேகலைனாலும் இது நல்லா இருக்காது. இது ஆக்சுவலாக வெந்துடுச்சு. இன்னும் நல்ல செகப்பானால் தான் நல்ல கிறிஸ்பாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நுரையெல்லாம் அடங்கிடுச்சு. வடை நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா செவந்ததுக்கப்புறம் நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துட வேண்டியது தான். மிச்சம் இருக்க மாவையும் வடையாக தட்டி போட்டுடலாம். இந்த வடை நிறைய எண்ணெய் இழுக்காது. உளுந்து வடையில் ரொம்ப நல்லா எண்ணெய் இழுத்துடும். இதில் நிறைய எண்ணெய் தேவைப்படாது. நம்ம சமோசா கச்சோரி இந்த மாதிரி மைதா மாவில் இருக்கிற ஸ்நாக்ஸை சாப்பிட்றத விட ஆயில் ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது இந்த மாதிரி ஸ்நாக்ஸை சாப்பிட்டா ஓரளவுக்கு ஹெல்தி தான். டேஸ்டியான மசால் வடை ரெடி. நன்றி.